தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இப்பொழுது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், எல்லா இடங்களிலுமே கொரோனாவின் வீரியம் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. இன்றிருப்பவர் நாளை இல்லை, நாளை இருப்பார்களா என்று யாரையும் உறுதிபட சொல்ல முடியவில்லை. நீங்கள் முகநூல்களிலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மரணச் செய்திகள் தான் முதன்மையான இடத்தை பிடிக்கின்றன. அதுவும் இளைஞர்கள் பலர் மரணத்தை தழுவி கொண்டிருப்பது தான் துயரமான செயலாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அரசியல்களை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகள் ஒருபுறம் பயணித்தால் கூட, கொரோனாவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் சற்று தயாரான நிலையில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கையை நாம் வைக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய உறவுகள் இந்த மண்ணில் சிறிது காலமாக வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பு நமக்குள் விதைக்கப்பட்டால் கண்டிப்பாக பாதுகாப்பை நாம் உறுதி செய்வோம். உங்களுடைய பாதுகாப்பு தான் இந்த மண்ணின் வளம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளியில் ஒரு பிரதான ஒரு கருத்து அல்லது ஒரு பிரதான ஒரு தகவலை மையப்படுத்தி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய நினைப்பு. காரணம், இலங்கையில் தற்போது ஈழத்தமிழர்கள் அனைவருமே இணைந்து இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய கோரிக்கை மனுவை அளித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அந்த கோரிக்கை மனுவில், எங்களுக்கு இதுவரை நீங்கள் பல தடவை வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கு அதை செய்து தருவோம், இதை செய்து தருவோம் என்றெல்லாம், ஆனால் இதுவரை எங்களுடைய வாழ்வியலில் எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லை, நாங்கள் அதே துயர பயணத்தில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், இப்பொழுது கூட கொரோனா போன்ற நோயின் தாக்குதல்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக இருந்தால் கூட மருத்துவ ரீதியான உதவிகள் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தானா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. அதுபோல 10 வருடங்களாக எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்து தவிக்கிறோம், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எங்கு சென்றார்கள் என்கின்ற விடயம் இதுவரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவர்களை குறித்து ஒரு தெளிவான பதிலை எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதுவரை அரசாங்கம் எங்களுக்கான எந்த தெளிவான பதிலையும் தரவில்லை. இந்த சூழலில் இந்தியாவும் மௌனம் காப்பது என்பது எங்களுடைய வெந்த புண்ணில் வேர் பாய்ச்சுவது போல இருக்கிறது. எனவே எங்களுடைய விடயத்தில் கண்டிப்பாக இந்தியா தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மையப்படுத்தி அவர்கள் ஒரு நீண்ட கடிதத்தை அனுப்பியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது இந்த விடயங்களுக்கு என்னென்ன நகர்வுகளை நோக்கி இந்தியா நகர்வும் என்கின்ற கேள்விக்கணைகளும் எழாமல் இல்லை. காரணம், பல காலகட்டங்களில் ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்தியா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாக காட்டிக்கொண்டாலும் கடைசி நேரத்தில் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிவிட்டு அமைதியாகிவிடும். இது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். எனவே ஈழத்தமிழர்கள் இந்தியாவை நம்பி நம்பி தங்களுடைய பலகாலம் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்தியா எங்களுடைய பாதுகாப்பு அரண் என்கின்ற ஒரு நினைப்பை அவர்கள் வைத்து கொண்டு பயணிக்க பயணிக்க அதை இந்தியா ஒவ்வொரு முறையும் தகர்த்தெறிந்திருக்கிறது. இப்பொழுதும் அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு நடந்து விடுமா என்கின்ற ஐயப்பாடோடு தான் ஈழத்தமிழர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் இப்பொழுது என்ன நகர்வுகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது இப்பொழுது ஒரு பரம ரகசியமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம், கொரோனாவின் வீரியம் ருத்ரதாண்டவம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா வெளியுறவுத்துறை விடயங்களில் என்னென்ன செயல்பாடுகளில் இறங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தற்போது நாம் அறிந்து கொண்ட விடயத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, இலங்கை விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்காக இந்தியா பல நகர்வுகளை தற்போது எடுக்க தொடங்கி இருக்கிறது என்ற தகவல் தான் வருகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை அல்லது இது எந்த அளவிற்கு நிஜமான செய்திகளாக இருக்கும் என்ற கேள்விக்கணைகள் இருந்தால் கூட, இது நிஜமான செய்திகளாக இருக்கத்தான் வேண்டும் என்கின்றதுதான் சூழல் சொல்கிறது. காரணம், தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார், ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் குற்றவாளிகள் இல்லாதவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 30 வருடங்கள் அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கான வழிமுறைகளை
ஜனாதிபதி அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை மையப்படுத்தி ஒரு நீண்ட கடிதத்தை அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தை ஜனாதிபதி அவர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வாரா கொள்ள மாட்டாரா என்கின்ற கேள்விக்கணைகள் இருந்தால் கூட திமுகவை பொறுத்த மட்டில் அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தீவிரமாக தன்னுடைய பயணத்தை வரையறுத்துக் கொண்டு இருக்கின்றன. இலங்கை பிரச்சனை அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் மீண்டும் திமுக விசுரூபம் எடுப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே ஈழத்தமிழர்களுக்கான விடயத்தை நாம் செயல்படுத்துவதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் மத்திய அரசு செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் விஸ்வரூபம் எடுக்கின்ற காரணத்தினால் சீனாவை மையப்படுத்தி ஒவ்வொரு நகர்களும் இலங்கை செய்து கொண்டு இருக்கின்றன. எனவே இலங்கைக்கு நாம் உதவுவதாக கூறிக்கொண்டு ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் நாம் ஒரு பாராமுகத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தால் இலங்கை நம்மை முட்டாளாக நினைத்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாம் இலங்கைக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் ஈழத்தமிழர் விடயத்தை நாம் கையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இந்தியாவிற்குள் திணிக்கப்பட்டிருக்கிறதால் இந்தியாவிற்குள் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இப்பொழுது பல நகர்வுகள் நகரத் தொடங்கி இருக்கிறதாகவே சொல்லப்படுகிறது. ஈழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலான தமிழ் கட்சி தலைவர்களிடம் இந்தியாவின் உயரதிகாரிகள் இதை குறித்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற கருத்தும் ஓடத் தொடங்குகின்றன. இலங்கையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான களங்களும் உருவாக்கப்படுகின்றன. அப்படி உருவாக்கப்படுகின்ற களங்கள் இலங்கையிலே ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை வெளியேற்றக்கூடிய களங்களாக உருவாக வேண்டும் என்ற முனைப்பில் இந்தியா தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவலும் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இந்த அனைத்து தகவலின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா இப்பொழுது ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளை விரைவுபடுத்துவதற்கான முயற்சியில் இறங்க தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு விடயங்களும் அதை மையப்படுத்தி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற தகவல்கள் இங்கு வைக்கப்பட்டால் கூட இந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்ட தகவலா அல்லது உறுதி செய்யப்படாத தகவலா என்கின்ற கணிப்புக்குள் நாம் சென்றால் இது இப்பொழுது உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் நகர்வுகள் இலங்கைக்கு எதிரான நகர்வுகளாக இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத விடயமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இப்பொழுது ஒரு பிரதான கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த மட்டில். அது என்னவென்றால் திரிகோணமலை அந்த பகுதியிலே இருக்கின்ற துறைமுகத்தை தங்கள் கைவசப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். அதற்கு இலங்கை ஒத்து வரவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகளை நாம் எப்படி விரைவுபடுத்த வேண்டும் அல்லது எந்தெந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் போன்ற பல தகவல்களை எடுத்து முனைப்புடன் அதற்கான களத்தில் இறங்கிக் கொண்டு இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளின் அடிப்படையை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு எதிராக இந்தியா களத்தில் குதித்து விட்டது என்கின்ற கருத்து தான் முன்னெடுக்கப்படுகிறது. இதில் இது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஈழ கட்சிகளுக்கும் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அல்ல தகவல்கள் பரிமாறப்பட்டு இருக்கின்றன என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. தற்போது பயணித்து கொண்டிருக்கின்ற அரசியலின் அந்த செயல்பாடுகளை மையப்படுத்தி பார்ப்போமேயானால் இன்னும் ஒரு இரு மாதங்களுக்குள் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒரு பெரிய அஸ்திபாரத்தை வீசும் அல்லது ஒரு பெரிய ஆயுதத்தை வீசும் என்கின்ற கணக்கீடுதான் முதன்மை பெற்று இருக்கின்றன. இவைகள் நடைபெறுகின்ற காலத்தில் ஈழத்தமிழர்களுடைய பல விடயங்கள் பேசுபடும் பொருளாக மாறும் என்பதை களம் சொல்கிறது. காத்திருப்போம், அவைகள் நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. காரணம், இதுவரை மூக்கருபட்ட இந்தியா இனியாவது விழித்துக் கொள்ளும் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. நன்றியுடன் உங்கள் இன்பார்.